வாழைப்பூவில் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இதை கைப்பாக்கணும், அதாவது இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இதை மட்டும் தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ளதை நம்ம கைப்பாக்கணும். இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வேஸ்டானது, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இதில் இந்த கல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த இது இந்த இதை எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதெல்லாம் வேகாது. நம்ம இப்படி மாதிரி பிச்சு எடுத்துடணும். இதையும் இதையும் நம்ம எடுத்துடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். இப்படியே இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலலாம் எதுவுமே இல்லை, இதெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இதெல்லாம் எடுக்காதது, எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே அதில் உள்ள அந்த கள்ளத்தெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு பாருங்கள். இவ்வளோ குப்பை கிடச்சிருக்குது இவ்வளோ இதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வேகாது ஒழுங்கா, அதனால் நமக்கு வயிற்று வலி வரும். அதனால் இது பிரித்து எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். வாழைப்பூவில் வந்து மிச்சம் இதாயிடுச்சு, இதை இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபேமிலியாக இருந்தால் எல்லா ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக யூஸ் ஆகும். இது வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம வாழைப்பூ வடசையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு 2 டேஸ் கழித்து யூஸ் பண்ணிக்கலான்னு. வாழைப்பூ கூட்டுக்கு கொஞ்சோண்டு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பை ஒரு கழுவு கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு, இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு வெசலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சால்ட்டு போட்டுடலாம். அடுத்தது இந்த வாழைப்பூவை இதில் நம்ம போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து இதை வேக வைக்கணும். 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சோம்னா 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெந்திருக்கோம், நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணியை நம்ம வந்து இருத்திடலாம். இப்போ நம்ம வாழைப்பூ கூட்டு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலி சட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனேவும் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அது ஒரு பெரிய சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம். அதுக்கடுத்தது பூண்டு பல் வந்து ஒரு 5 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். கருகப்புள்ள ஒரு 4 வரமிளகாய் திண்டி வச்சுருக்கிறேன், அது ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி சமையல் எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இட் அப்ரிசியேட்ஸ் குட் டேஸ்ட். பாருங்கள், வாழைப்பூ வந்து அந்த தண்ணியிலேருந்து இருத்துட்டு வேக வச்ச வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்குறோம், கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது, ரொம்ப நைஸாக வேகலை, உதிரி உதிரியாக இருக்குது. இப்போயுமே இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த வாழைப்பூ வந்து நம்ம வேக வைக்கும் பொழுது வெறும் தண்ணி சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம், அதுக்கு பதிலாக நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் கூட அதில் நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு தண்ணியை கண்டிப்பாக நம்ம இருத்துடணும். இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.